தமிழ் திரையுலகின் பிரபல வசனகர்த்தா தாஸ் வயது மூப்பு காரணமாக சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி ஒன்று சிவாஜி கணேசன் நடித்த பாசமலர் படித்தால் மட்டுமே போதுமா பார்மகளை பார் உள்ளிட்ட திரைப்படங்கள் மற்றும் எம்ஜிஆர் நடித்த தாய் சொல்லை தட்டாதே தாயை காத்த தனையன் வா குடும்பத் தலைவன் நீதிக்கு பின் பாசம் பெற்றால்தான் பிள்ளையா உள்ளிட்ட படங்களுக்கும் வசனம் எழுதியவர் ஆரூர்தாஸ் ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஆகியோரது படங்களுக்கும் அவர் வசனங்களை எழுதியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை ஆயிரம் படங்களுக்கு ஆருதாஸ் வசனகர்த்தாவாக பணியாற்றியுள்ளார் சென்னை தியாகராயர் நகரில் வசித்து வந்த அவர் வயது மூப்பு காரணமாக நேற்று மாலை உயிரிழந்தார் அப்பாவை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகத்துக்கே அப்பாவை பத்தி நல்லா தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப படங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காங்க படித்தால் மட்டும் போதுமா பாசமலர் பார் வேட்டைக்காரன் தாய் சொலை தட்டாதே தாயா காத்த தனியன் புதிய பறவை அன்பேவா கமலம் தெய்வ மகன் இவ்வளோ நான் சொன்னது வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் அவ்வளோ படங்கள் எழுதியிருக்கார் நல்லா இருந்தாங்க ஹெல்த்தெல்லாம் நல்லாவே இருந்தாங்க அப்பா இப்போ அப்பாவுக்கு தொண்ணூற்றி ஒரு வயசு இப்போ இறந்து போகும்போது தொண்ணூற்றி ஒரு வயசு நல்லா ஹெல்த்தி ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க என்னோடய அம்மா வந்து அப்பாவோடய அத்தை பொண்ணு அம்மா வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் செப்டம்பரில் தவறி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து அதை அவரால் ஏற்றுக்கவே முடியல தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஹி ஸ்டார்டட் விட்ராயிங் ஹிம் செல்ஃப் ஒரு நர்வஸ் பிரேக் டவுன் மாதிரி வந்து கொஞ்சம் டிப்ரெஷனில் கொஞ்ச நாளாக இருந்தாங்க திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்த அவர் திருவாரூர் பெயரில் பிற்பாதியையும் ஏசுதாஸ் என்ற அவரது பெயரின் பிற்பாதியையும் இணைத்து ஆரூர்தாஸ் என பெயரை மாற்றிக்கொண்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகியோரது பெரும்பாலான படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதிய இவர் பாமர மக்கள் மனதிலும் பாசமலர் திரைப்பட வசனங்கள் மூலம் நீங்கா இடம்பெற்றவர் ஆயிரம் படங்களுக்கு மேல் வசனம் எழுதிய ஆரூர்தாஸின் உடல் சென்னை மந்தை வெளிப்பாக்கம் கல்லறையில் இன்று அடக்கம் செய்யப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க